இளைஞனில் இருக்கிறவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற அடிப்படையில் எனக்கு இந்த வாய்ப்பை கழகத்தின் தலைவர் அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க. ஆர்கே நகர் பிரச்சனை சொல்லுவீங்க போகலாம், 20 ரூபா நோட்டை கொடுத்து ஏமாற்றி போன டிடி விஜயநகரை, பணம் கொடுத்தாலும் குட்டி காரணம் அடித்தாலும் அதிமுக நிச்சயமாக ஆர்கே நகரில் வெற்றி பெற முடியாது. ஆர்கே நகர் தொகுதியை வந்து ஏழ்மிகு ஆர்கே நகராக மாறணும். வணக்கம் சார். வணக்கம்மா. விருப்ப மனு கொடுக்கும் போது உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும்னு எப்படி நினைச்சீங்க? இல்லை, விருப்ப மனு கிடைக்கும் போது சாதாரணமாக எல்லாருமே கேட்குற மாதிரி கேட்டேன். ஒர்க் பண்ணியிருக்கேன் கட்சியில் வந்து தொடர்ந்து 25 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த அடிப்படையில் தான் கேட்டேன். இளைஞனில் இருக்கிறவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற அடிப்படையில் எனக்கு இந்த வாய்ப்பை கழகத்தின் தலைவர் அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க. தொகுதி வந்து முழுக்க முழுக்க தொழிலாளர்களும் அடிமட்ட ஒரு சாதாரணமான ஏழை எளியவர் வாழ்கின்ற ஒரு பகுதி, பல்வேறு பிரச்சனை ஒரு சவாலான தொகுதி. அவர்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவதற்கு சிறந்த செயல் திட்டங்களை வகுத்து அதன் அடிப்படையில் வெற்றிக்கான வியூகங்களை பற்றி அங்கே நாங்கள் விவாதித்தோம். கட்சிக்காக நிறைய பேர் சான்ஸ் கேட்டிருப்பாங்க, ஸோ உங்களுக்கு இந்த சான்ஸ் கிடச்சிருக்கு, ஸோ நீங்கள் அதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, கழகம் வந்து யாரை காட்டு, இப்போ எனக்கு காட்டாமல் இன்னொருத்தரும் காட்டியிருந்தால் நானும் அதுக்கு போய் தான் வேலை செஞ்சுருப்பேன். தலைவர் அவர்கள் எடுக்கின்ற முடிவு கட்டுப்பட்டு நீ அனைவரும் பணியாற்றுகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் அனைத்து பணிகள் நடைபெறுகிறது. தொகுதியில் வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கு? ஆர்கே நகர் பிரச்சனை சொல்லிக்கினே போகலாம். 10 வருஷமாக ஆட்சியில் இருந்த அனைத்து அண்ணா திராவிடமும் எந்த வேலையுமே செய்யலை. 20 ரூபா நோட்டை கொடுத்து ஏமாற்றிட்டு போன டிடி விஜயநகரன் 5 வருஷமாக தொகுதி பக்கமே வரலை. இந்த தொகுதின்றது சொல்ல போனோம்னா சென்னையில் இருக்கிற தொகுதியிலே ரொம்ப மிகவும் ஒரு பின்தங்கிய தொகுதி. ஒரு சென்னை மாநகரின் குப்பை தொட்டியாக தான் இன்றைய தினம் ஆர்கே நகர் திகழ்கிறது. யாதொரு அடிப்படை வசதிகள், மக்களுடைய வாழ்வாதற்கு தேவையான யாதொரு திட்டங்களும் இங்கே செயல்படுத்தப்படவில்லை. மிகவும் ஒரு பின்தங்கிய தொகுதியாக இந்த ஆர்கே நகர் தொகுதி காணப்படுகிறது. 2,60,000 வாக்காளர்கள் இருக்காங்க. இந்த தினம் பெருவாரியான வாக்காளர்கள் இந்த தினம் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அதற்கான ஆதரவு அலை இன்றைய தினம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறது. இனி அந்த அலையை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நிச்சயமாக அந்த அலை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக அமையும். ஆர்கே நகர் தொகுதியில் என்னுடைய வெற்றிக்கு வழிவகுப்பு என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. இப்போ அதிமுகவில் வந்து ஓட்டுக்கு இவ்வளோ காசு தரேன்னு சொல்லியிருக்காங்க, ஸோ இதனால வந்து உங்களோட வெற்றிக்கு பாதிப்பு வரும்னு நினைக்கிறீங்களா? அதாவது பணம் கொடுத்தாலும் மக்கள் வந்து இனி அதை நம்ப போகிறது இல்லை. ஏற்கனவே பணம் கொடுக்காமல் டோக்கனை காட்டி ஏமாற்றிட்டு போனவங்களும் அவங்களோட கூட்டாளி தான், வேறு யாரும் இல்லை. இவங்க எல்லாருமே ஒரே கூட்டாளின்றதை மக்கள் தெளிவாக புரிஞ்சுருக்காங்க. மக்கள் உணர்வின் அடிப்படையில் மக்கள் இன்றைய தினம் யார் வந்தாலும் நமக்கு நன்மை பயக்கும் என்பதை தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். பணம் கொடுத்தாலும் குட்டிக்காரன் அடித்தாலும் அதிமுக நிச்சயமாக ஆர்கே நகரில் வெற்றி பெற முடியாது. நீங்கள் இந்த எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ்லாம் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? இல்லை, சாதாரணமாக என்ன செலவு பண்ணுன்னு சொல்கிறாங்களோ அந்த அடிப்படையில் தான் அந்த செலவுகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆர்கே தொகுதிக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க? ஆர்கே நகர் தொகுதி வந்து ஏழ்மிகு ஆர்கே நகராக மாறணும். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைய வேண்டும். இங்கு சட்டமன்ற உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழக சார்பாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அதற்கான முன்னெடுப்புகளை கழக தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலோடு சிறப்பாக செய்வோம். ஒரு சிறப்பான ஆர்கே நகரை நாம் அமைத்து காட்டுவதில் அச்சமில்லை. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் கொரோனா பேரிடர் காலங்கள், மழை வெள்ளம் காலங்களில் மற்றவர் அனைவரும் காட்டிலும் நான் மக்களால் என்னால் முயன்ற உதவிகளை மக்களுக்கு நான் செஞ்சுருக்கிறேன். அதாவது புரோஜனமான உதவிகளை செஞ்சுருக்கிறேன். அதாவது கல்வி படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான உதவிகள், அதே மாதிரி பார்வையற்றவர்கள், திருநங்கைகள், அதே மாதிரி பார்த்திங்கன்னா முடித்திருத்துவோர், ஆட்டோ டிரைவர், இந்த மாதிரி செலக்டிவாக உண்மையிலுமே கஷ்டப்படுறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி நிறைய பண்ணியிருக்கேன். இது சட்டமன்ற உறுப்பினராக அந்த அதிகாரத்திற்கு வருகின்ற போது அரசின் சார்பாக கிடைக்கின்ற உதவிகள், அரசின் சார்பாக திட்டங்கள் மக்களை சென்றடைய அனைத்து விதமான முயற்சிகளும் நான் மேற்கொள்வேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.